நான் இல்ல, நாம 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 அப்ப வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமாருக்கு இருந்திருக்கும் இல்ல? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு 50,000 வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும் இல்ல? ஈழதாயகத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே, அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணிவிடாதீர்கள். வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள். அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம். நீ நினைக்கிறாயடா என் உடன் பிறந்தவனே, என் தம்பி தங்கைகளே, உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது. உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக்கொள். எதுவும் உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய பாட்டு தெலுங்காக இருக்குது, உன்னுடைய இசை கர்நாடகமாக இருக்குது, உன்னுடைய கீர்த்தனை தெலுங்காக இருக்கிறது, உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமாக இருக்குது. எங்கும் உன் தாய் இல்லை, உன் தமிழ் இல்லை. இதை நன்கு மறந்து விடாதே. ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள். இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும்? உன் தாய்மொழியிலேயே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம் பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப, சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப. நாட்டை அடையாத போதே தலைவர் மருத்துவத்தை, சட்டத்தை, பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்லை, உயர்ந்த கொள்கையை கொடுத்தான். எனக்கு காசை அள்ளித்தரல, அவன் சுமந்து வந்த கனவைத்தான் எனக்கு கையளித்தான். நான் உனக்கு கடத்துறேன். அண்ணன் வென்றுட்டா கூடவா? இல்ல, நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ, இன்னொரு தலைமுறைக்கு கடத்து. சுதந்திராத பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை. சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு. வந்த காமராஜ் தமிழர் இல்லை, இந்தியர். அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள். நல்லா கவனிச்சுக்க, பக்தோச்சலம் இந்தியர். அதுக்கு வந்து அண்ணாதுரை திராவிடர், கருணாநிதி ரொம்ப திராவிடர். திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுகிற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவளை பேர கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ் மார்க்கில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா, ஏ காவாலியா, ரா 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 அப்படின்னா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை. மது மாது சூது இது 3 ஒழிக்கிறோம்னு தான் இங்க வந்தாங்க. டேய் மது கடை எப்படி ஒளி பேசிமன் எப்படின்னு பாரு. கொடு, கொடுத்து பாரு. ஒரு 5 வருஷம் கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ என்ன பண்ணுவ சீமான்? அவனுக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு. உலகம் போகிறான். ரஷ்யானா வோட்கா இருக்கு, அங்கே சாம்பன் இருக்கு, அங்கே என்ன சொல்கிறது, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்குது. ஒயின் இருக்குது, இப்படி ஒன்று ஒன்று. ஒயினை திராட்சையில் தயாரிக்கிறான், உருளைக்கிழங்கில் தயாரிக்கிறான், அரிசியில் தயாரிக்கிறான், கோதுமையில் தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சுருக்கான். நான் தமிழ் தேசியம், எனக்கு ஒரு மதுபானம் இருக்குது. என்ன மது, என்ன மது? கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எதுக்கு கல் கல்லுன்னு சொல்லிட்டுருக்கா? கல் உண்ணாமே நம்ம பாட்டம் பாடிட்டான். விடுறா, கல் கிடையாதுரா, பணம்பால், தென்னேம்பால்ரா, மூலிகை சார்றா. டேய் ஒன்ட்ட ஒன்று கேட்குறேன்டா, அண்ணன் உரிமையோட இவ்வளோண்டு அருகம் புல்றா. இதை சாரை குடித்தா ஹெல்த்ரா, உடம்புக்கு நல்லதுராங்கிறான். ஏ கோதுமை புல், இதை குடித்தா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம் தென்னை மரம் எவ்வளோ பெரிய புல்லுடா, அது வாழை குடித்தா எப்படி ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாரு தம்பி,
உலகத்தில் எந்த மதுவை குடித்தாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா, மட்டையாகி மல்லார் வரை குடிப்ப. ஆனால் என்னோட மது இருக்குல்ல பணம்பால் தென்னம்பால் இருக்குல்ல 2 லிட்டருக்கு மேலே தான் போதும்ன்ற. ஏன்னு கேளு, அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி. நீ இங்கே பாரு, பணம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு போதும் பெரியம்மா போதும். அப்பத்தா என்ன போதும்ன்று சொல்கிறது சோறு ஒன்று தான், அதுக்கப்புறம் கல் ஒன்று தான். நீ மதுவை குடி, இந்த பணம்பால் தென்னம்பால குடி, நீ எவ்வளோ பெரிய கொம்பு குடியாரம் மிடா குடியாக இருந்தால் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. நீ 200 ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்கே, 2 சொம்பு 10 10 20 ரூபா, சைடிஸு சுண்டல் வடை இல்லை ஊறுக, அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனால் இப்போ பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்துட்டு அங்கேயே படுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, பொண்டாட்டி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்லை, குத்திடுறது. ஏ அதனால் நாம் வர்றோம், கல் கடையை திறக்கிறோம், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூடுறோம், இதை மூடுறோம். காசு விடுறா, வேற வழி இருக்குடா. பால் 9 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு ஆந்திராவில் இருக்குது, அண்ணன் வந்தால் நானே மாடு வளர்ப்பேன். என் முதலமைச்சர் எங்கெங்கே இருக்காரு, மாட்டுப்பண்ணையில் நிற்கிறாருங்க, கோயில்பட்டியில் அங்கே வாடா, நான் நெத்திய சொரிஞ்சுக்கிட்டு வாழில் இருக்க உண்ணியை பிடிங்கிட்டு வந்து பாடுறா பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா கேடில் விழி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற இவைன்னு பாடிருக்கிறா என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். நீ ஏதோ மாடு நினச்சிருக்க, என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில் வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யாரு காலையிடா, குடும்ப ஒளிப்படர்கள, குடும்ப படர்கள, அதில் நடுவால் அவன் நின்றுக்குறான்டா காலை. எங்கள் கூட பிறந்தவன், நீ நினச்சிக்கிட்டு இருக்க 5000 ஆண்டுகளாக எங்கள் கூட இருக்கான். நீ சேட்டை பண்ணிட்டு இருக்கான், மாடு வளர்க்குறது கேவலம், ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம், வேளாண்மை செய்கிறது கேவலம்னா. என்னையெல்லாம் கேட்குறேன், என்னங்க படித்தவன் விவசாயம் பார்க்கலாமாங்க, படித்தவன் ஏன் சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டார்ல, பசிக்காமல் இருக்கணும்ல, படிக்காமல் இருக்கணும்ல. அவர் எம்ஏ எம்ஃபில், அவர் டாக்டர். டாக்டர் காலையில் சாப்பிடாம கிளினிக் போவாரா? அப்புறம் என்ன தம்பி, என்ன தம்பி, தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புகிற விஞ்ஞானி இருக்கான்ல, அவனுக்கு சோறு எங்கள் அப்பா விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா, அதை நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. நீ நிலத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமில, சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புகிற சயின்டிஸ்ட். ஏ போய் அங்கிட்டுறான் தம்பி, அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையாக சொல்லிக் கொடுக்க மாட்டான் தம்பி.